அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷப்னாஸ் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் கிரேவி பார்க்க போகிறோம். சப்பாத்தி, ரோட்டி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு ஷை டிஷ். பாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நான் ஒரு 2 கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 minutes வந்து அந்த சுடுத்தண்ணிலே வந்து நல்லா வந்து அந்த மீல் மேக்கர் வெந்துடும். இதுக்கு இடையில நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 teaspoon சோம்பு எடுத்துக்கோங்க, 1 teaspoon ஜீரகம், 1 teaspoon மிளகு, 3 வரமிளகாய். இதெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்டாக நம்ம வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் எடுத்து நம்ம வந்து அந்த கலர், தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சின்ன பவுல் நான் இப்போ காட்டியிருக்கிறது வந்து தக்காளியும் வெங்காயமும் பேஸ்ட்டுக்காக காட்டியிருக்கேன். அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்மளுடைய ட்ரை ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆறினோன்னு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு 2-3 tablespoons ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பெரிய லார்ஜ் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன், இல்லைனா மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்க்கலாம், இடிச்சும் சேர்க்கலாம். நான் வந்து பீஸ்ட்டு தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஒரு 2 teaspoons அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாட போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு பீஸ்ட்டு வந்து நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சா விழுது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், 1/2 வெங்காயம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டை அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டு தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கும் போது ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 teaspoon மஞ்சத்தூள், 1 teaspoon அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் 2 teaspoon கூட நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 teaspoon அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அந்த மசாலா கொஞ்சம் குக் ஆகட்டும். இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணதுனால பச்சை வடை இருக்காது. ஜஸ்ட்டு அரைச்சி விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இது எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 5 minutes வந்து இந்த கிரேவி வந்து குக் ஆகட்டும். அது மீல் மேக்கர் எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி மீல் மேக்கர் 65 வந்து போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சோயா சங்க்ஸ் கட்லெட்டும் போட்டிருக்கேன், அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி எல்லாமே அந்த மீல் மேக்கரோட நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.